இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் வேளாண் மண்டலங்களுக்கான ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வெப்பநிலை குறைந்து காற்றின் ஈரப்பதம் அதிகரித்து காணப்படுவதால் நெல்லில் குலைநோய் வர வாய்ப்புள்ளது எனவே அசாக்சி ட்ரோஃபின் மருந்தினை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் நெல்லில் கொம்பன் பூச்சி தாக்குதல் தென்படுகிறது அதலால் விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் தென்பட்டால் ஒரு லிட்டர் தண்ணீரில் தயோமிதாக்சம் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் மக்காச்சோளத்தில் நீர் தேங்குவதால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் மக்காச்சோளத்திற்கு மேலூரமாக தழைச்சத்து மற்றும் சாம்பல் சத்து உரத்தினை இல்லாத நாட்களில் இடவும் விதைக்கப்பட்ட பச்சை பயிறு மற்றும் உளுந்து பயிர்களில் மண்ணில் உள்ள அதிக ஈரத்தன்மையால் கொடிகள் வளர வாய்ப்புள்ளது கிளைகளை வெட்டிவிடவும் தொடர் மழையால் பருத்தியில் பூ உதிர்வதை தடுக்க நாப்தலின் அசிட்டிக் அமிலம் நாற்பது மில்லிகிராமை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் மழை தொடர வாய்ப்புள்ளதால் முன்பட்ட பருவத்தில் நடப்பட்ட கரும்பு அறுவடை பருவத்தில் உள்ளதால் வடிகால் வசதி செய்து கரும்பின் தரம் குறையாமல் பாதுகாக்கவும் பிந்திய பருவ கரும்புக்கு தோகையை உரித்து மண் அணைத்து எதிரெதிரே உள்ள பார்களை இணைத்து கட்டவும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை பழமரங்களில் காற்று புகும் வகையில் கிளைகளை வெட்டுதல் மற்றும் வாழை சாகுபடி செய்யும் விவசாயிகள் தங்கள் மரங்களுக்கு முட்டுக் கொடுத்து பாதுகாக்கவும் நிவர் புயலால் ஏற்படும் அதிக கனமழை பாதிப்பை தடுக்க அனைத்து காய்கறி பயிர்களுக்கும் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தவும் சம்பா நெற்பயிரில் இலை மடக்கு புழு மற்றும் படைப்புழுவின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த குளோர் பைரிபாஸ் என்ற மருந்தினை ஏக்கருக்கு ஐநூறு மில்லி என்ற அளவில் தடுக்கவும் மழை காலத்தில் கால்நடைகளை கட்டியிருக்கும் கொட்டகைகளில் கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மழை சேதத்திலிருந்து பயிர்களை பாதுகாக்க வடிகால் வசதி அமைக்கவும் இரவை மற்றும் மானாவாரி பயிர்களுக்கு நீர் மேலாண்மை செய்ய மழை நீரை தக்க வைக்க செடிகளின் இடையே பயிர் கழிவுகள் கொண்டு மூடாக்கு அமைக்கவும் நிலவும் வானிலையில் மக்காச்சோளத்தில் பூ மற்றும் கதிர் உருவாகும் பருவத்தில் அறுபது முதல் அறுபத்தி ஐந்து நாட்களான பயிர்களுக்கு படைப்புழு தென்பட வாய்ப்புள்ளதால் இதை கட்டுப்படுத்த குளோரான் ட்ரினில் இப்ரோல் பதினெட்டு புள்ளி ஐந்து எஸ்சி ஐந்து மில்லியை பத்து லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தவும் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவும் வானிலையில் மிளகாயில் சாம்பல் நோய் தாக்குதல் பரவலாக தென்படக்கூடும் இதன் தாக்குதலின் காரணமாக இலைகள் உதிர்தல் மற்றும் இலையின் அடிப்புறத்தில் வெள்ளை நிறப்பொடி போன்ற வளர்ச்சியும் காணப்படும் இதனை கட்டுப்படுத்த பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்து சதம் நனையும் கந்தகம் தெளிக்க வேண்டும் தொண்டை அடைப்பான் நோய் பெரும்பாலும் மழைக்காலத்தில் மிகுதியாக காணப்படுகிறது இதனை தவிர்க்க மாடுகளுக்கு மழைக்காலத்திற்கு முன்பே தடுப்பூசி போட வேண்டும் தற்போது நிலவும் வானிலையில் வெங்காயம் பயிரில் அடித்தாள் அழுகல் நோய் பரவலாக தென்படுகின்றது இதனை தவிர்க்க பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும் ஆரம்ப நிலையில் ஒரு டேங்கிற்கு நாற்பது கிராம் என்ற அளவில் டிரைகோடெர்மா விருடி கலந்து தெளிக்கலாம் மேலும் நோய் தாக்கம் அதிகமாகும் போது பத்து லிட்டர் தண்ணீரில் முப்பது கிராம் காப்பர் குளோரைடு கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை காய்கறி பயிர்களில் வேர் புழுவின் பாதிப்பு அதிகரித்துள்ளது இதை கட்டுப்படுத்த பெரியா மற்றும் மெட்டாரைசியம் நுண்ணுயிர் பூச்சிக்கொல்லிகளை ஏக்கருக்கு எட்டு கிலோ என்ற தொழு உரத்துடன் கலந்து இடவும் இளஞ்சிவப்பு நிற பாக்டீரியாவை பயிர்களின் மீது ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பத்து மில்லி என்ற அளவில் தெளிப்பதனால் மற்றும் வேர் உட்பூசனத்தை ஏக்கருக்கு எட்டு கிலோ என்ற அளவில் பயிர் நடவின் போது இடுவதனால் வறட்சி காலத்தில் பயிர்களை பாதுகாக்க முடியும் நிலவும் வானிலையில் கால்நடைகளுக்கு சுத்தமான குடிநீர் மற்றும் உப்பு தாதுக்களுடன் தாது சத்துக்கள் கொடுக்க வேண்டும் நிலவும் தற்போது வானிலையில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் வர வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் தங்கள் கால்நடைகளை அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு சென்று இலவசமாக தடுப்பூசி போட வேண்டும் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை சின்ன வெங்காயம் நடவு செய்துள்ள விவசாயிகள் இருபது நாட்களுக்கு ஒருமுறை என நட்ட இரண்டு மாதம் வரை இருநூறு கிலோ தொழு உரத்துடன் தலா ஒரு கிலோ ட்ரைகோடெர்மா விரடி மற்றும் சூடோமோனா ஃபுளுசன்ஸ் கலந்து தூரில் இடுவதால் வெங்காய வளர்ச்சி மேம்படுவதுடன் அழுகல் நோயினை தவிர்க்கலாம் வடகிழக்கு பருவமழை காலங்களில் இடி மற்றும் மின்னல் வர அதிகம் வாய்ப்புள்ளது இடி தாக்குதலிலிருந்து கால்நடைகளை காக்க பண்ணையாளர்கள் கால்நடைகளை மழைக்கருக்கள் வரும் நேரங்களில் மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது மேலும் மந்தையாக மேயும் வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளை மின்னல் தாக்கும் வாய்ப்பு உள்ளது கால்நடைகளை முள்கம்பி வேலியில் அல்லது மரங்களின் அருகில் கட்டுவதை தவிர்க்க வேண்டும் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெற்பயிரில் இலைமடக்குப் புழுவின் தாக்கத்தை கட்டுப்படுத்த லிட்டருக்கு பைப்ரின் இரண்டு மில்லி என்ற அளவில் கலந்து தளிக்கலாம் நெற்பயிரில் இலைப்பெண் தாக்கத்தை கட்டுப்படுத்த அசிட்டாமிரிபிட் ஒரு லிட்டருக்கு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு மில்லியை தளிக்கவும் தென்னையில் ஏற்படும் காண்டாமிருக வண்டினை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு ஐந்து ரைனோலூர் இனக்கவர்ச்சி பொறிகளை அமைக்கலாம் மாடுகளில் மரநாக்கு நோயை தடுக்க முள் புதர்களில் மேய்வதை தடுப்பதுடன் மக்கிய தீவனங்களை கொடுக்கக்கூடாது தற்போது கால்நடைகளுக்கு ஏற்படும் ஆட்கொள்ளி நோயை தடுக்க அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு சென்று தடுப்பூசி போடவும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வாழை மிளகு கிராம்பு ஜாதிக்காய் லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னைநார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம் நெற்பயிரில் தற்போது நிலவி வரும் காலநிலைக்கு நெல் குருத்து பூச்சி மற்றும் மடக்கு புழு சேதம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே இப்பூச்சியின் தாக்குதல் தென்பட்டால் குளோரான் பொருள் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று மில்லி தெளித்து கட்டுப்படுத்தலாம் வருடாந்திர உர பரிந்துரையின்படி உள்ள இரண்டாம் தவணை உரத்தினை தற்போது மண்ணில் இட வேண்டும் இனி வருவது வேளாண் சந்தை இன்றைய வேளாண் சந்தையில் தஞ்சாவூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கத்தரிக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ நாற்பத்தி நான்கு ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் பச்சைமிளகாய் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் கீரைகள் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் கறிவேப்பிலை ஒரு கிலோ ஐம்பத்து ஐந்து ரூபாய்க்கும் கொத்தமல்லி ஒரு கிலோ ரூபாய்க்கும் புதினா ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் கத்தரி ரோஸ் இருபது பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை முப்பது ரூபாய்க்கும் மல்லிகை ஒரு கிலோ எழுநூறு ரூபாய்க்கும் முல்லை ஒரு கிலோ ஐநூறு ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஒரு கிலோ எண்ணூறு ரூபாய்க்கும் செண்டுமல்லி ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் வாடாமல்லி ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் ஒரு கிலோ நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் துளசி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் சம்பங்கி ஒரு கிலோ இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் அரளி ஒரு கிலோ முந்நூறு ரூபாய்க்கும் சாமந்தி ஒரு கிலோ நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் காக்கடா ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கும் கொண்டைப்பூ ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் விரிச்சிப்பூ ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை இன்றைய வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை ஈரோடு திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக முப்பது புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி மூன்று புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸாகவும் சூரிய கதிர்வீச்சு இருநூற்று முப்பத்து நான்கு புள்ளி நான்கு கலோரிப்பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் இலையின் ஈரப்பதம் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மணி நேரம் வரையும் காணப்பட்டது உழவர்களுக்கான தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு காற்றின் வேகம் மணிக்கு அறுபத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மன்னார் வளைகுடா பகுதியிலும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலும் வீசக்கூடும் இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது